அனைவருக்கும் வணக்கம். நம்ம கான்ட்ராக்ட் டூவில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் டூ வீடியோ. பார்ட் ஒன் வீடியோ பார்க்காதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போயிட்டு மறக்காமல் பார்த்துக்கோங்க. தென் இது ரிலேட்டடாக இதே போல் வேறு ஏதாவது வீடியோ வேணும் ப்ரோ அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அதையும் நான் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்ளம் தான் வச்சுருக்கேன். ஒரு விற்பனை ஒப்பந்தத்தின் கீழ் ஒரு சரக்குந்து நிறைய ஆப்பிள் பழங்களை ஏ என்பவர் பிக்கு அனுப்பி வைக்கிறார். இதற்கிடையே பி நொடிந்தவரானார். ஏவின் உரிமைகள் என்ன விவாதிக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து சில விஷயங்கள் வந்து டவுட் வரலாம். சரக்குந்து அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா லாரி. ஸோ நொடிந்தவர் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இன்சால்வெண்ட்டாக ஆகிட்டார், அதாவது சரக்கை வாங்கினதுக்கப்புறம். ஸோ இதுக்கப்புறம் ஏவுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த சரக்கை வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒருத்தவருக்கு மாற்றி கொடுக்கலாம், இல்லை அவர் கொடுத்த சரக்கை ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு இருக்கிற ரைட்ஸ், ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இதை விவாதிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கான ஃபேக்டை எழுதலாம், ஓகேங்களா? இது ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிற கேஸு, ஆ மற்றும் ஆ ஒரு கூட்டமைப்பின் பங்குதாரர்கள். ஆ என்பவர் புகைவண்டி நிறுவனத்துடைய பங்குகளை கூட்டமைப்பின் பணம் போட்டு கூட்டமைக்காத தன் பெயரில் வாங்குகிறார். இப்பங்கின் உரிமையாளர் யார் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா க்வெஸ்டின். ஏபி ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்னர்ஸ். அந்த பார்ட்னர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏ என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் அந்த நிறுவனத்திலேருந்து அந்த ஷேர் ஹோல்டிங்கிலேருந்து அமௌண்ட்டை எடுத்து அதை வெளியே ஒரு ரயில்வேஸில் இன்வெஸ்ட் பண்ணி இவரோட பேருக்கு மட்டும் வாங்கி வச்சுருக்காரு. ஸோ இதுக்கு வந்து யாருக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதை பொறுத்தவரையிலும் இது வந்து அந்த ஷேர் டீம்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அவர் கடன் வாங்குறதா தான் கணக்கு வரும். ஸோ இதோட உரிமையாளர் அவர் தான் ஆவார். பட் அந்த பணத்தை வந்து ரிட்டர்ன் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா யார் லைபிள் ஆவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த ஷேரை வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஓனர்ஷிப் எடுப்பாங்க. ஸோ என்னோட வியூவில் இதுதான் ஆன்சர். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது ஆன்சர் வரும் அப்படின்னு தோணிச்சுன்னா அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் பண்ண சொல்லுங்கள், மற்றவங்களும் ஈஸியாக தெரிஞ்சுப்பாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கேஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பி என்பவர் கடைக்கு ஏ என்பவர் சென்று சில ரெடிமேட் ஷர்ட்டுகளை வாங்குவதற்கு அவற்றை அடுத்த நாள் டெலிவரி எடுத்துக்கொள்வதாக உடன்பாடு செய்து கொள்கிறார். ஆனால் அதே நாள் இரவு அச்சட்டைகள் ஒரு தீ விபத்தில் எரிந்து விடுகின்றன. இழப்பீடு யார் ஏற்றுக்கொள்வது விவாதிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா பெயில்மன் கீழே வரும். எஸ் அவர் ஆல்ரெடி பே பண்ணிட்டாரு, பீசஸ் எல்லாமே கொடுத்துட்டாரு. அதை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா வாங்க வேண்டியதான் கடமை, ஓகேங்களா? பட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏ பி வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து சரியாக மெயின்டைன் பண்ணலை. ஸோ பொருள்களை வந்து பாதுகாப்பாக பார்த்துக்க வேண்டியது யாரோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பியோட பொறுப்பு. ஸோ தீ விபத்து அப்படின்னு சொல்கிறத பார்த்தா அவர் அந்த துணிக்கடையில் வந்து என்ன யூஸ் பண்ணார் அப்படின்றத சுச்சுவேஷனை பொறுத்து தான் நம்ம வந்து இது பண்ண முடியும். பட் இதில் வந்து யார் லையபிள் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பியோட கடை அப்படின்றதால பி தான் லையபிள் ஆவார். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரலையும் இது எதில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெயில்மன் கீழே வரும். ஸோ இல்லை சேல்ஸ் ஆஃப் குட்ஸில் வருது அப்படின்னு நீங்கள் நினச்சின்னா அதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கன்சூமர் ப்ரொடக்ஷன் கீழே வர்றது. பியிடமிருந்து ஏ என்பவர் பால் வாங்கினார், அதில் வியாதியை பரவும் கொடிய கிருமிகள் இருந்தன. ஏயின் மனைவி அப்பாலை அருந்தியதால் நோய்வாய்ப்பட்டு அதனால் இறந்து விட்டார். பியின் மீது ஏ வழக்கிடுகிறார் தீர்க்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இது கன்சூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் கீழே வருது. கன்சூமர் மீன்ஸ் நுகர்வோருக்கு வந்து தேவையானது சரியாக இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா விற்கிறவங்க வந்து கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயத்தை அவர் சரியாக பண்ணாததால் வந்து பார்த்திங்கன்னா கன்சூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா இவர் லையபிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் நான் இந்த வீடியோவில் எடுத்துகிட்டு வந்த ப்ராப்ளம்ஸ். ஸோ இது ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் தான். ஸோ இதை நீங்கள் ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ காய்ஸ், பாய்.